வணக்கம். பொது மக்களுக்கான பதிவு இது. இப்போ இணையதளத்துல ஒரு பயங்கரமான மோசடி ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு மோசடி பண்றது. அதை நம்பி மக்கள் வந்து முதல்ல ஒரு சின்ன அமௌண்டை போடுறாங்க, அதுக்கு பிறகு அந்த அமௌண்ட்டுக்கு டபுள் அமௌண்ட் அவங்க திருப்பி கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு முறை இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கும் சரியா டபுள் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் அவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கார்டு கிடைக்கும். இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் அவங்களுக்கு இதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்க முடியும், அக்கௌண்ட்ல சேர்க்க முடியும். இப்படின்னு பல்வேறு காரணங்களை காட்டி பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணி விட்டுறாங்க. சென்னை மாநகர கமிஷனர் சொல்லியிருக்காரு, காவலர்களே, இந்த குற்றங்களை பத்தி மக்கள் மனதில மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த புலன் விசாரணை செய்யக்கூடிய காவலர்களே பணத்தை அங்க விட்டு நிறைய மோசடியில் ஏமாந்துருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த பணம் போச்சுன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடும் பணம், ஆப்பிரிக்க நாடு, அமெரிக்கா நாடு, இந்த மாதிரி போச்சுன்னா அந்த பணத்தை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு சர்வதேச போலீஸா உதவிதான் நாட வேண்டியிருக்கும். சர்வதேச போலீஸாலேயே ஒன்றும் பண்ண முடியல. சோ போட்ட பணம் போயிடும். சென்னையில ஒரு காவலர் 20 லட்சம், இன்னொரு காவலர் 30 லட்சம், இந்த மாதிரி பணத்தை விட்டுட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த பிட்காயின் அவங்க வந்து உங்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ டெலிகிராம் மூலமாகவோ இல்லாட்டி உங்களுடைய சமூக வலைதளத்தில் உங்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இதில் பணத்தை கொண்டு போட்டுறாதீங்க, பணம் சுத்தமாக போயிடும். அதாவது வங்கி தரக்கூடிய ஒரு வட்டி விகிதம் இருக்கு, அதை விட அதிகமாக யாரும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களை வந்து நிறைய தர்றோம், டபுள் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி பேராசை, அந்த பேராசையை தூண்டி உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி டபுள் பண்ணி கொடுக்கறவங்க எந்த காலத்திலயும் பணத்தை உங்களுக்கு ஒழுங்கா கொடுத்ததில்லை. ஸோ எந்த உழைப்பும் இல்லாம பெரிய வருமானம் வரும் அப்படிங்கிற பேராசை வேண்டாம், பேராசை பெருநஷ்டம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த பிட்காயின் அப்படிங்கிற முதலீடு தயவு செஞ்சு செய்யாதீங்க, அது மிகப்பெரிய மோசடி. சுத்தமா அவங்க பணம் காலி ஆயிடும். நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டு தற்கொலை கூட பணி இறந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக பிட்காயின் மோசடியில போய் சேர்ந்துடாதீங்க.